எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம சென்னையோட மிக பழமையான 10 காலேஜஸ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். 10வது இடத்துல எந்த காலேஜ் இருக்கு அப்படின்னா நம்ம எத்திராஜ் காலேஜ் இருக்கு. 1948ல திரு வி எல் எத்திராஜ் அவர்களால் தொடங்கப்பட்ட இந்த காலேஜ் சென்னையில எக்மோர் பகுதியில் இருக்கு. கிட்டத்தட்ட இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 7500 மாணவர்கள் இந்த காலேஜ்ல படிச்சுட்டு இருக்காங்க. உமன்ஸ் காலேஜா இருக்கிற நம்ம எத்திராஜ் காலேஜ்ல இருந்து பார்த்தீங்கன்னா நிறைய சக்சஸ்ஃபுல்லான பர்சனாலிட்டிஸ் உருவாக்கியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த காலேஜோட முன்னாள் மாணவர்கள் பல பேர் இன்னைக்கு பல துறையில சக்சஸ்ஃபுல்லா இருக்கு. சினிமா, அரசியல், இசை, நடனம், பாலிடிக்ஸ், லா அண்ட் ஆர்டர், ஸ்போர்ட்ஸ், இது போல பல்வேறு டிவர்சிஃபைடான ஒரு துறைகளில் வந்து சக்சஸ்ஃபுல்லா இருக்கிற ஃபீமேல் பர்சனாலிட்டிஸை கொடுத்த பெருமை நம்ம எத்திராஜ் காலேஜையே சேரும். 9வது இடத்துல எந்த காலேஜ் இருக்கு அப்படின்னா நம்ம லைலா காலேஜ் தான் இருக்கு. பிரான்சிஸ் பெட்ராம் அப்படின்றவரால் 1925ல உருவாக்கப்பட்ட காலேஜ் தான் நம்ம லைலா காலேஜ். சென்னை நுங்கம்பாக்கம் பகுதியில் இருக்கிற இந்த காலேஜ்ல இன்னைக்கு கிட்டத்தட்ட 8000 மாணவர்கள் படிக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். முதலாம் உலக போர் முடிஞ்ச காலகட்டம் அது. ஸோ ஒரு 1920s அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா இந்த காலேஜ் அவர் உருவாக்கி இருக்காருன்னு தான் சொல்லணும். ரொம்ப கஷ்டப்பட்டு ஃபண்ட் கலெக்ட் பண்ணி பல நாடுகளுக்கு டிராவல் பண்ணி ஃபண்ட் கலெக்ட் பண்ணி இந்த காலேஜை இந்த நிலைமையில நிறுத்திருக்கிற பெருமை நம்ம பிரான்சிஸ் அறையே சேரும். ஸோ எல்லா லைலா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸும் இவருக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்றதுதான் என்னுடைய ஒரு விஷயம். ஏன்னா இவ்வளவு சூப்பரான ஒரு இன்ஸ்டிடியூஷன்ஸை வந்து ஒரு மனிதர் உருவாக்கி கொடுத்துருக்காரு. இந்த காலேஜோடைய முன்னாள் மாணவர்களோட லிஸ்ட் எடுத்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களும் எத்ராஜ் காலேஜுக்கு நாங்களும் சலைச்சவங்க இல்லை அப்படின்ற அளவில் தான் நிற்கிது அந்த லிஸ்ட். ஒரு மென்ஸ் காலேஜான லைலா காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பட்டியல் தான் சொல்லணும். எத்ராஜ் காலேஜில் எப்படிப்பட்ட ஒரு லிஸ்ட் இருந்ததோ அதே மாதிரியான ஒரு லிஸ்ட் வந்து நம்ம லைலா காலேஜில் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அஸ் ஐ செட், பல துறைகளில் இருந்த பல மேதைகள் ஆகட்டும், நாட்டின் ஜனாதிபதியிலிருந்து இன்னைக்கு பெரிய மினிஸ்டர்ஸாக இருக்கிறவங்கள இருந்து இண்டஸ்ட்ரியலிஸ்ட், இது போல பல டிஃப்ரெண்ட் ஜோனர்ஸ் இருக்கிறவங்க, பிசினஸ் செய்யறவங்க, ஸ்போர்ட்ஸ் பர்சன், அது மட்டும் இல்லாம இந்த காலேஜுக்கு ஒரு சின்ன ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். நம்ம பிலிம் இன்ஸ்டிடியூட் இருக்கு. பிலிம் இன்ஸ்டிடியூட்டுக்கு இன்னொரு காலேஜ் இருக்கும் அப்படின்னா அதுக்கு பேரு நம்ம லைலா காலேஜ் கூட சொல்லலாம். ஒருத்தர் ரெண்டு பேர்ல ஒரு பெரிய ஒரு பட்டாளத்தையே இந்த காலேஜ் உருவாக்கி இருக்கு அப்படின்னு சொன்னா அது ஆச்சரியப்படுறதுக்கே இல்லை. இப்போ நீங்க ஸ்கிரீன்ல பாக்குறீங்க, உங்களுக்கே தெரியும் இவ்வளவு பேர் ஒரே காலேஜ்ல இருந்து வெளியில வந்திருக்காங்க, அதுவும் சினிமா துறையில இருந்து அப்படின்றது நம்மளுக்கு ஆச்சரியம் அளிக்கிற ஒரு விஷயமா இருக்கு. ஃப்ரண்ட் எண்ட்ல இருக்கிறவங்க மட்டும் இல்ல, பேக் ஸ்கிரீன்ல இருக்கிறவங்களும் சரி, கதாசிரியர்கள், பாடலாசிரியர்கள், எடிட்டர்ஸ், இது போல பல பல பேரை உருவாக்கி இருக்கிற பெருமை வந்து நம்ம லைலா காலேஜையே சேரும். இது வரைக்கும் நம்ம பார்த்த ரெண்டு காலேஜஸும் 100 இயர்ஸ் தாண்டல அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ லைலா காலேஜ்னு ஒரு 3 இயர்ஸ்ல தன்னுடைய சென்டனரி ஆண்டு விழாவை செலிப்ரேட் பண்ண போது. ஸோ மீதி இருக்கிற எல்லா காலேஜஸுமே 100 இயர்ஸ் கடந்து போயிருக்குன்னு தான் சொல்லலாம். ஸ்டாண்ட் தி டெஸ்ட் ஆஃப் டைம் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாத்தையும் தாண்டி நிற்கிற ஒரு ஒரு சாதனையை வந்து மீதி இருக்கிற 8 காலேஜும் படைச்சிருக்கு அப்படின்னு சொல்லணும். 8வது இடத்துல எந்த காலேஜ் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய உமன்ஸ் கிறிஸ்டியன் காலேஜ் தான் இருக்கு. மிஸ் எலனார் மெக்டாகல் அப்படின்றவங்களால 1915ல உருவாக்கப்பட்ட காலேஜ் தான் நம்மளுடைய உமன்ஸ் கிறிஸ்டியன் காலேஜ். உமன் எம்பவர்மெண்ட்லயும் கேர்ள்ஸ் படிக்கணும் அப்படின்றதுலயும் ரொம்ப ஆர்வமா இருந்தாங்க மிஸ் மெக்டாகல் அப்படின்னு தான் சொல்லணும். ஆனா இவங்களை படிக்க வைக்கிறதுக்கான ஒரு கட்டமைப்பும் சரி இடமும் சரி மிஸ் மெக்டாகல் கிட்ட இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இவங்க என்ன பண்ணாங்க, யூஎஸ் போய் நிறைய பேர் கிட்ட ஃபண்ட் கேட்டாங்க, நாங்க இது மாதிரி ஒரு காலேஜ் ஆரம்பிக்கணும், ஒரு ஸ்கூல் ஆரம்பிக்கணும், தயவுசெய்து ஃபண்ட் பண்ணுங்க அப்படின்னு கேட்டாங்க. இவரோட கோரிக்கையை ஏற்று ஒரு சில பேர் இவருக்கு ஃபண்ட் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லணும். அந்த ஃபண்டோட திரும்ப இந்தியாவுக்கு வந்த மிஸ் மெக்டாகல் என்ன பண்ணாங்க அப்படின்னா ஒரு இடத்த வந்து வாங்கி அதை காலேஜா மாத்தலாம் அப்படின்ற ஒரு முயற்சியில இறங்கினாங்க. அந்த இடம் எந்த இடமா இருந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி அது வந்து ஒரு சிறைச்சாலையா இருந்தது. இந்த சிறைச்சாலையில யார அடைச்சி வச்சிருந்தாங்கன்னா அரசு குடும்பத்தை சேர்ந்த கைதிகளை வந்து அடைச்சி வச்சிருந்தாங்க இந்த இடத்துல. இதை வந்து டவுட் அண்ட் ஹவுஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துலதான் திப்பு சுல்தான் ஐயாவுடைய 2 மகன்களும் அடைச்சி வச்சிருந்ததா நம்மளுக்கு தெரியப்படுது. சோ இந்த காலேஜோட பின்னணியில நிறைய ஹிஸ்டரி அடங்கி இருக்கு அப்படின்னே சொல்லலாம். சோ இந்த இடத்தை அக்வயர் பண்ணதுக்கு அப்புறம் அது ஒரு காலேஜா மாத்தி அதை படிக்கிறதுக்கு ஏதுவான ஒரு என்விரான்மெண்டா மாத்தி இருக்காங்க மிஸ் மெக்டாகல். சோ உமன் படிக்கணும், பெண்கள் வெளியில வரணும் அப்படின்ற ஒரு முனைப்பு எடுத்து அதை வெற்றியும் கண்டிருக்காங்க மிஸ் மெக்டாகல் அப்படின்னு தான் சொல்லலாம். சோ இதுக்கே இவங்களுக்கு ஒரு தனி பாராட்டு நம்ம சொல்லி ஆகணும். இந்த காலேஜ் பத்தின ஒரு ஸ்பெஷல் நோட் ஒன்று சொல்லணும். படகு சவாரி இருந்தது
நீங்கள் காலேஜ் முடிச்சுட்டு ஒரு போட் ஏறி உங்கள் வீட்டுக்கு போகிறீங்கன்னா எவ்வளோ எக்ஸைட்டிங்காக இருக்கும் அப்படின்னு யோசிச்சு பாருங்கள். கிட்டத்தட்ட கேரளாவில் பார்க்குறீங்களே நிறைய போட்லேயே போயிட்டு ட்ராவல் பண்ணுவாங்க, போட்லேயே போவாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு மெமரிஸ் கொண்ட ஒரு காலேஜ் தான் நம்மளுடைய உமன்ஸ் கிறிஸ்டியன் காலேஜ். அஸ் ஐ செட், இந்த காலேஜும் யாருக்கும் நாங்களும் சிலைச்சவங்க இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஸோ பல சினிமா துறையை சார்ந்த முன்னணி ஆக்ட்ரஸையும் சரி, பல மேதைகளையும் சரி, பல ரேரஸ்ட் ஜெம் ஆஃப் உமனை இந்த சொசைட்டிக்கு கொடுத்த பெருமை வந்து நம்ம உமன்ஸ் கிறிஸ்டியன் காலேஜையே சேரும். ஸோ மெட்டாகல் பண்ண இந்த முயற்சிக்கு கண்டிப்பாக நம்ம ஹேட்ஸ் ஆஃப் சொல்லி தான் ஆகணும். ஸோ நெக்ஸ்ட் காலேஜ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஏழாவது இடத்துல இருக்கிற காலேஜ் தான் நம்மளுடைய குயின் மேரிஸ் காலேஜ். டார்த்தி டீலா ஹே அப்படின்றவங்களால 1914 ஆரம்பிக்கப்பட்ட காலேஜ் தான் நம்மளுடைய குயின் மேரிஸ் காலேஜ். சென்னையுடைய ட்ரிப்ளிகேன் பகுதியில் இருக்கிற இந்த காலேஜில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 4000 ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்க. சென்னையில் பார்த்தீங்கன்னா ரெண்டே ரெண்டு காலேஜ் தான் பீச்சை ஒட்டினா போல இருக்குது. அதில் ஒன்று வந்து நம்மளுடைய பிரசிடென்சி காலேஜ், இன்னொன்று வந்து நம்மளுடைய குயின் மேரிஸ் காலேஜ். அந்த காலகட்டத்தில் அரசாங்கத்தில் மிக உயரிய பதவியில் இருந்த பிரிட்டிஷ் கவர்னர் ஜெனரல் ஆகட்டும், வைஸ்ராய்ஸ் ஆகட்டும், நவாப் மன்னர்கள் ஆகட்டும், இவங்களோட வீடுகள்லாம் எங்கே இருந்திருக்கு அப்படின்னா நம்மளுடைய பீச் ரோடில் இருந்திருக்கு. அப்படி ஒரு உயர் அதிகாரியோட வீடு தான் காலேஜாக மாறிச்சு அப்படின்னு சொல்லலாம். கேப்பர் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். இந்த கேப்பரோட வீடு வந்து நாளடைவில் ஒரு ஹோட்டலாக மாறிச்சு. அந்த ஹோட்டலில் வந்து கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு காலேஜாக மாறிச்சு அப்படின்னு சொல்லலாம். இந்த இடத்த வந்து ஒரு காலேஜாக மாற்றுறதுக்கான ஹெல்ப் கேட்டு இதை காலேஜாக மாற்றினாங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த காலேஜோட பெருமை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னையுடைய முதல் உமன்ஸ் காலேஜ் நம்ம குயின் மேரிஸ் காலேஜ் தான். அது மட்டும் இல்லை, இந்தியாவில் மூணாவது ஓல்டஸ்ட் உமன்ஸ் காலேஜ் அப்படின்ற பெருமையும் நம்ம குயின் மேரிஸ் காலேஜையே சேரும். நம்மளுக்கு டைம் போக போக வரலாறு சம்பந்தப்பட்ட குறிப்புகள் நிறையவே கிடைக்குது அப்படின்னு சொல்லலாம். 1914 எம்டன் அப்படின்ற ஒரு கப்பல் சென்னை தாக்கும் போது பார்த்தீங்கன்னா லைன் ஆஃப் ஃபயர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது முதல்ல யார் வந்து அந்த குண்டை தாங்குறாங்க அப்படின்றது அந்த லைன் ஆஃப் ஃபயர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த லைன் ஆஃப் ஃபயரில் இருந்த ஒரு சில கட்டடங்கள், பிரிட்டிஷாருடைய ஒரு சில கட்டடங்களில் நம்ம குயின் மேரிஸ் கல்லூரியும் ஒன்று அப்படின்னு சொல்லலாம். இது ஒரு உமன்ஸ் காலேஜ் தான், அன்னிலிருந்து இன்னி வரைக்கும் இது ஒரு உமன்ஸ் காலேஜ் தான் இருந்திருக்கு. ஸோ என்ன பண்ணியிருந்திருக்காங்க அந்த காலேஜோட ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஒயிட் கலராக இருந்து அந்த காலேஜோட சிவரை கிட்டத்தட்ட கிரே கலர்லையும் பச்சை கலர்லையும் மாற்றிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா ஒயிட் கலர் பில்டிங்ஸ் தான் வந்து பிரிட்டிஷ்காரங்க பில்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி ஈஸியாக ஜெர்மன்காரங்க கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்றதுனால இது ஒரு வேற கலரில் அடித்தா அவங்க குழம்பிடுவாங்க. ஸ்டூடெண்ட்ஸே வந்து அந்த காலேஜோடைய கலர்ஸை மாற்றிருக்காங்க. அதே மாதிரி அண்டர் கிரவுண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேளை பாம்பு ஏதாவது போட்டாங்கன்னா கீழே போய் பதுங்கு குழிகள் அப்படின்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் அமைச்சு அந்த காலேஜாக அந்த காலேஜோட ஸ்டூடெண்ட்ஸ்னால் நான் சொல்கிறது பாய்ஸ் பற்றியில் கேர்ள்ஸ் அவங்களே அந்த காலேஜை ப்ரொடெக்ட் பண்ணி நம்மளோட காலேஜ் அப்படின்னு சொல்லி அந்த காலேஜுக்காக போராடி அந்த காலேஜை காப்பாற்றின மூமெண்ட்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் அந்த காலத்தில் பீச்சில் வந்து பார்த்திங்கன்னா பனைமரம் நிறைய இருந்திருக்கும். ஸோ அந்த பனைமரத்தெல்லாம் ஹாஃபாக வெட்டியிருக்காங்க. ஸோ அது மேலேருந்து பார்க்கும்போது ஒரு ஆன்டி ஏர்க்ராஃப்ட் கன் மாதிரி தெரியும் அப்படின்றதுனால ஒரு நிறைய ட்ரிக்ஸ் எல்லாம் பண்ணித்தாங்க, தங்களோட காலேஜை காப்பாற்றிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அந்த டைமில் ஆன்டி ஏர்க்ராஃப்ட் மிஷினரிஸ் எல்லாம் இந்த காலேஜில் நிறுத்தப்பட்டிருந்தது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா எம்டன் கப்பல் அட்டாக் பண்ண இடமும் நம்மளுடைய குயின் மேரிஸ் அண்ட் பிரசிடென்சி காலேஜும் பார்த்தீங்கன்னா ரொம்ப தூரத்தில் இல்லை அப்படின்றது நம்ம சென்னை வாசிகளுக்கு எல்லாம் தெரியும். ஸோ பெரிய ஒரு டென்ஸான மூமெண்ட்ஸை சந்திச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் இந்த காலேஜ். அது மட்டும் இல்லாமல் குயின் மேரிஸ் காலேஜ் அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ப்ரொடெஸ்ட் பண்ணி அரெஸ்ட் ஆகி வேலூர் போன்ற சிறைகளில் வந்து பல வருஷம் இருந்தது இந்தியாவோட சுதந்திரத்துக்காக பாடுபட்டிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கு நிச்சயமாக நம்ம தலை வணங்கணும். அப்பார்ட் ஃப்ரம் ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ், நிறைய கர்நாடிக் சிங்கர்ஸ், நிறைய கர்நாடிக் மியூசிஷியன்ஸ், இவங்க எல்லாரையும் உருவாக்கின ஒரு பெருமை வந்து நம்மளுடைய குயின் மேரிஸ் கல்லூரியே சேரும். சிக்ஸ்த் பிளேஸில் இருக்கிறது நம்ம கவர்மெண்ட் லா காலேஜ் தாங்க. ஜான் ப்ரூஸ் நார்டன் அப்படின்றவரால் 1981 ஆரம்பிக்கப்பட்டு தான் நம்மளுடைய லா காலேஜ் அப்படின்னு சொல்லலாம். இவரும் இவருடைய தந்தையாரும் சேர்ந்து எடுத்த இனிஷியேட்டிவ்ஸ் தான் லா காலேஜுக்கு ஒரு அதிவாரமாக அமைஞ்சது அப்படின்னு சொல்லலாம். இவரை ஃபவுண்டர் அப்படின்னு சொல்ல முடியாது, பட் இவங்க எடுத்த இனிஷியேட்டிவ்ஸ் தான் வந்து இன்னைக்கு லா காலேஜ் ஒரு ஷேப் எடுக்கிறதுக்கு ஒரு ஃபவுண்டேஷனாக அமைஞ்சது. ஆல்மோஸ்ட் ஒரு 100 இயர்ஸ்க்கு வந்து இந்த காலேஜை வந்து கவர்மெண்ட் லா காலேஜ் இல்லை ஜிஎல்சி சென்னை அப்படின்னு தான் கூப்பிட்டு இருந்தாங்க. பட் 1990 கிட்டத்தட்ட 100 இயர்ஸ்க்கு அப்புறம் வந்து இந்த காலேஜை டாக்டர் அம்பேத்கர் கவர்மெண்ட் லா காலேஜ் அப்படின்னு சொல்லி பேர் மாற்றினாங்க. நம்ம அண்ணல் அம்பேத்கர் அவர்களை இதை விட தமிழக அரசு ஒரு சிறந்த முறையில் கௌரவிச்சிருக்க முடியாது அப்படின்னு தான் சொல்லுவோம். ஸோ 2015 வரைக்கும் நம்ம மெட்ராஸ் ஹைகோர்ட்டோட கேம்பஸில் இருந்த நம்ம மெட்ராஸ் லா காலேஜ் பார்த்தீங்கன்னா 2018 வந்து சென்னையோட அவுட்ஸ்கட்ஸில் போச்சு அப்படின்னு தான் சொல்லலாம். ஸோ காஞ்சிபுரம் மாவட்டத்தில் ஒன்று, திருவள்ளூர் மாவட்டத்தில் ஒன்று அப்படின்ற மாதிரி ரெண்டாக பிரிச்சாங்க. ஸோ கிட்டத்தட்ட 600 ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சுட்டு இருந்தவங்க இன்னைக்கு 2001 2020 பேர் படிக்க ஆரம்பிச்சாங்க.
எதனால இப்படி பிரிச்சாங்க அப்படின்னா, ஜஸ்ட் ஃபார் ரெஸ்டரேஷன் ஆஃப் த பில்டிங், ரொம்ப பழைய பில்டிங்காக இருந்ததுனால அதை கொஞ்சம் புதுப்பிக்கணும் அப்படின்றத மைண்டில் வச்சு. ஸோ அவங்க கொஞ்சம் எக்ஸ்டர்னல் ஒர்க்ஸ் போயிட்டு இருந்த மெட்ரோ கன்ஸ்ட்ரக்ஷன் இது மாதிரிலாம் போயிட்டு இருந்ததுனால ரெண்டாக பிரித்து வச்சுருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். இந்த காலேஜ் கிரியேட் பண்ண முன்னாள் மாணவர்களுடைய லிஸ்ட் எடுத்தால் இவ்வளோ சாதனையாளர்கள் நம்ம சென்னை லா காலேஜ்லேருந்து கிரியேட் ஆகிருக்காங்களா அப்படின்னு தோணுது. பிகாஸ் லாயர்ஸ்னு அவங்க அந்தளவுக்கு எக்ஸ்போஷர் இருக்காது அப்படின்னு தான் சொல்லலாம். எக்ஸ்போஷர் அவங்க கோர்ட்டு அந்த மாதிரி இருப்பாங்க, பப்ளிக் டொமைனில் அந்தளவுக்கு அவங்க வராததுனால பெரிய அளவில் தெரியறது இல்லை. பட் இந்த லா காலேஜ் பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட்ஸை கிரியேட் பண்ணியிருக்க, சீஃப் ஜஸ்டிஸ் நிறைய பேர் கிரியேட் பண்ணியிருக்க, சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் ஜட்ஜஸ் ஆஃப் ஹை கோர்ட்ஸ், ஸோ இது போல் லா அண்ட் ஆர்டர் துறையில் பெரிய டாப் பொசிஷன்ஸை கிரியேட் பண்ணியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இது இல்லாமல் நிறைய மினிஸ்டர்ஸ் சீஃப் மினிஸ்டர்ஸை கிரியேட் பண்ண பெருமை வந்து நம்மளுடைய சென்னை லா காலேஜில் சேரும் அப்படின்னா அது மிகையாகாது. ஸோ அஞ்சாவது இடத்த யார் பிடிச்சிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மெட்ராஸ் யூனிவர்சிட்டி அப்படின்னு தான் சொல்லணும். இது ஒரு காலேஜ் இல்லை அப்படின்னாலும் கண்டிப்பாக நம்ம மெட்ராஸ் யூனிவர்சிட்டி இந்த லிஸ்ட்டில் நம்ம சேர்த்து தான் ஆகணும். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு மரத்தோட வேர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஆந்திராவில் கேரளா கர்நாடகா இது போல் பல மாநிலங்களில் இன்னைக்கு வளர்ந்துருக்கிற பல யூனிவர்சிட்டிஸோட வேர் எது அப்படின்னா நம்ம மெட்ராஸ் யூனிவர்சிட்டி அப்படின்னு தான் சொல்லணும். இந்த யூனிவர்சிட்டியில் இருக்கிற செனேட் ஹவுஸை போய் நீங்கள் மறக்காமல் போய் பாருங்கள். இந்த செனேட் ஹவுஸ் எல்லா நேரமும் ஓப்பனாக இருக்கிறது இல்லை, பட் எப்போல்லாம் இவங்க பப்ளிக் வியூவிங்கை அலோவ் பண்ணுறாங்களோ கண்டிப்பாக இது ஒரு மஸ்ட் விசிட் பிளேஸ் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த செனேட் ஹவுஸ்க்கு இன்னொரு ஸ்பெஷலும் இருக்குது. நம்ம சென்னையுடைய முதல் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி இந்த இடத்துல தான் நடந்தது. அதே மாதிரி நம்ம மெட்ராஸ் மியூசிக் அகாடமியோட ரூட்ஸும் இந்த இடத்தோட தொடர்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். நம்ம நாலாவது இடத்துல ரெண்டு காலேஜஸ் லாக் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லணும். ஏன்னா ரெண்டு காலேஜும் கிட்டத்தட்ட ஒரே வருஷத்துல தான் தொடங்கப்பட்டிருக்கு, ஒரு சில மாதங்கள் வித்தியாசம், அதனால ரெண்டுத்தையுமே நான் நாலாவது இடத்துல போட்டு ரேங்க் பண்ணியிருக்கேன். ஸோ நாலாவது இடத்துல நம்ம முதலாக பார்க்க போகிற காலேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சென்னையில் இருக்கிற பிரசிடென்சி காலேஜ் தான். 1814 இபி பவல் அப்படின்றவரால் ஆரம்பிக்கப்பட்ட நம்ம பிரசிடென்சி காலேஜ் பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரிப்ளிகேன் பகுதியில் இருக்குது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த காலேஜில் நியர்லி 4000 ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டத்தட்ட படிக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இனிஷியல் டேஸில் ஒரு ஸ்கூலாக தான் இதை பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம எக்மோரில் இருக்கிற எடின்பர்க் ஹோம் இல்லை எடின்பர்க் ஹவுஸ் அப்படின்னு சொல்லலாம், இந்த இடத்துல தான் வந்து இனிஷியலாக இந்த ஸ்கூலை ஆரம்பித்து அது ஒரு விஸ்வரூபம் எடுத்து ஒரு பெரிய காலேஜாக வளர்ந்து தேதியில் நம்ம பார்க்குற பிரசிடென்சி காலேஜாக இருக்குது. இந்த எடின்பர்க் ஹோமுக்கு இன்னொரு ஸ்பெஷாலிட்டியும் இருக்குது, அது என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சுது அப்படின்னா மறக்காமல் அதை கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. சென்னையில் கடற்கரை ஓரத்தில் உட்காந்துட்டு அலையை கவுண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறது எப்படிப்பட்ட ஒரு விஷயமா அமையமோ, அதே மாதிரி தான் இந்த காலேஜோடைய முன்னாள் மாணவர்களோட லிஸ்ட் எடுக்கிறதும் அது வந்துக்கிட்டே இருக்குது. ஒரு 50-100 வருஷம் கடந்த கல்லூரிகளுக்கே அவ்வளோ பெரிய ஒரு லிஸ்ட் கிடைக்குது. இந்த மாதிரி 150-170 வருஷம் கடந்த ஒரு கல்லூரியில படிச்சோம் அப்படின்றதே பிரசிடென்சி காலேஜ் மாணவர்களுக்கு ஒரு பெருமை அப்படின்னு சொல்லணும். நாலாவது இடத்துல ரெண்டு காலேஜ் இருக்கிறத பார்த்தோம், அதை முதல்ல நம்ம பிரசிடென்சி காலேஜ் பார்த்தோம். இப்போ ரெண்டாவது இடத்துல எந்த காலேஜை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம பச்சையப்பன் கல்லூரியை பற்றி தான் பார்க்கணும். ஸோ பிரசிடென்சி காலேஜ் எந்த வருஷம் தொடங்கினாங்களோ அதே வருஷம் தான் நம்மளுடைய பச்சையப்பாஸ் காலேஜும் தொடங்கியிருக்காங்க. நம்ம இந்தியாவுக்கு இண்டிபெண்டன்ஸ் கிடைக்கிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய எஜுகேஷன் சிஸ்டம் அப்படின்றது கம்ப்ளீட்டாக பிரிட்டிஷ் ஆர்கிற கையில் இருந்தது அப்படின்னு தான் சொல்கிறோம். அந்த டைமில் ஒரு தமிழர் என்ன யோசிச்சார்னா, நம்மளும் ஏன் நம்ம மக்களுக்காக ஒரு கல்வி ஸ்தாபனத்தை நிறுவக்கூடாது அப்படின்னு யோசிச்சாரு. அப்படி யோசித்தவர் வேறு யாரும் இல்லை, நம்மளுடைய பச்சையப்பா முதலியார் அவர்கள் தான். இனிஷியல் டேஸில் நம்ம பச்சையப்பன் கல்லூரியோட பயணம் எங்கே தொடங்கிடுச்சு அப்படின்னா சென்னையில் இருக்கிற பிராட்வே பகுதியில் ஒரு சின்ன ஸ்கூலாக ஆரம்பித்த நம்ம பச்சையப்பன் கல்லூரி படிப்படியாக வளர்ந்து இன்னைக்கு நம்ம பார்க்குற எக்மோர் அப்படின்ற இடத்துல வந்து அமைஞ்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். கல்லூரியில் படிக்கிறாங்க. ஸோ இன்னைக்கு நம்ம பச்சையப்பன் கல்லூரியில் கிட்டத்தட்ட ஒரு 4000 மாணவர்கள் படிச்சுட்டு இருக்காங்க. ஸோ இந்த காலேஜ்குள்ளே போகிறதுக்கான சான்சஸ் எப்பயாவது அவங்களுக்கு இருக்குது அப்படின்னா இந்த காலேஜில் 2nd World War டைமில் யூஸ் பண்ண ஆர்ம்டு கார்ஸ் எல்லாமே அங்கே இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். மறக்காமல் அதெல்லாம் போய் பாருங்க. இந்த காலேஜோட அலுமினா லிஸ்ட் அஸ் ஐ செட் காலம் போக போக லிஸ்ட்டும் பெருசாகிட்டே இருக்கு. ஆல் கிரெடிட்ஸ் கோஸ் டு திரு பச்சையப்ப முதலியார் அவர்கள் தான். ஸோ இந்த வீடியோவில் இது வரைக்கும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ண இன்ஃபர்மேஷன் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ டாப் 3 இடங்களை எந்த காலேஜ் பிடிச்சிருக்கு அப்படின்றத நான் இன்னொரு வீடியோவில் போடுறேன். ஸோ அந்த அப்டேட் உங்களுக்கு கிடைக்கணும், மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் போடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் எங்கள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.